ஓம் வாராகி தாயே வாராகி. ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் அன்பு தங்கமே, நீ என் பிள்ளை ஆகிவிட்டாய். நீ என் பொறுப்பில் இருக்கிறாய். நீ என்னிடம் சொல்லிவிட்டாய் தானே, நீங்கள் தான் எனக்கு நல்ல பதிலை சொல்லணும் என்று. தங்கமே, உன் கரங்களை நான் இறுக்கி பிடித்திருக்கிறேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். என்னை நம்பியிரு. ஏன் உன் மனதில் குழப்பம்? உன் வராகி அம்மா நான் உனக்கு துணையாக இருக்கும்போது உனக்கு ஏன் இந்த தடுமாற்றம்? மனதில் ஒரு குழப்பம். வராகி அம்மா நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று நீ மறந்துவிட்டாயா? தங்கமே, நீ என்னை நம்பி வந்த பிள்ளை. உனக்கு வேண்டியதை செய்து தருவது என்னுடைய பொறுப்பு. உன்னை பாதுகாப்பதும் என் கடமை. தங்கமே, நீ எதற்கும் பயப்படாமல் தைரியமாக உன் லட்சியத்தை நோக்கி செல். நடப்பதையெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நம்பிக்கையுடன் இரு தங்கமே. என்னை நம்பி வந்த பிள்ளை, ஒரு நாளும் நான் கைவிட்டதும் இல்லை, கைவிடவும் மாட்டேன். உன் கோரிக்கையும் மறந்துவிட மாட்டேன். எல்லோருக்கும் நல்ல நேரம் வரும். அதே போல உனக்கும் நல்ல நேரம் வரும்போது உனக்கு இருந்த தடைகள் கஷ்டங்கள் எல்லாமே விலகி சென்றுவிடும். நீ கேட்டது எல்லாம் உன் கைகளில் வந்து சேரும். தங்கமே, உன் வாழ்வில் அற்புதத்தை அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன். அதை கண்டு நீ ஆச்சரியம் படப்போகிறாய், மகிழ்ச்சி அடைய போகிறாய். எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் மன சோர்ந்து கவலைப்பட்டிருக்காதே. உன் வாழ்க்கை என் பொறுப்பில் இருக்கிறது. உனக்காக யாரும் இல்லை என்று வருந்தாதே. நான் இருக்கிறேன், உன் வாராகி அம்மா. தங்கமே, நீ உண்மையாகவும் உன் மனதளவில் பக்தியோடு கண்ணீரோடு என்னிடம் உன் பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறாய். அத்தனையும் நான் கேட்டேன். உன் நல்ல குணத்திற்கு எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். உன் வீட்டில் இருந்து கொண்டு உனக்கு வேண்டியதை எது சரியோ எது சரியில்லையோ அதை பார்த்து பார்த்து செய்ய போகிறேன். உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன். தங்கமே, உனக்கு வேண்டிய உதவியை யார் மூலமாக நான் வந்து செய்வேன்? என்னை நம்பு தங்கமே. உன் வாராகி அம்மாவை நம்பியிரு. என் மீது நம்பிக்கை வைத்து நீ அத்தனையும் செய். எதை நீ செய்தாலும் தடைகளாக இருக்கிறது என்று வருந்தாதே. மறுமுறை மறுபடியும் மறுநாள் உன் முயற்சியை செய். தடைகள் எல்லாம் உனக்கு வழிவிடும். அதை நான் பார்த்து கொள்கிறேன். தங்கமே, நிச்சயமாக நீ ஜெயிப்பாய். நீ நினைத்ததை அடையத்தான் போகிறாய். எல்லாமே சரியாகும். தைரியமாக இரு. இதையே நினைத்து கவலைப்படாதே. உனக்கு இருக்கும் கடன் பிரச்சனைகள், உடல் குறைபாடுகள், உன் மனக்கவலை, உடல் அசதி, இது எல்லாமே இன்றோடு விட்டு விலகிவிடும். நீ நினைத்தது எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கும். வசதி வாய்ப்புகள் எல்லாம் கைகூடி வரப்போகிறது உனக்கு. தங்கமே, எந்த பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து என்னை மீட்டெடுப்பேன். அதிலிருந்து எப்படி வருவது என்று உன் மனதில் இருந்து நான் உனக்கு பதிலே சொல்வேன். பிரச்சனை இருக்கும்போது உன் கவனம் எல்லாம் என் மீது இருக்க வேண்டும். சற்று நேரம் உன் வாராகி அம்மனை மனதில் நினை. உனக்கு மன தைரியத்தையும் தருவேன், பிரச்சனைகளுக்கும் தீர்வை தருவேன். தங்கமே, உன்னை எப்போதும் என் இரு கண்களில் பார்த்து கொள்வேன். எப்போது என்னை நினைக்க ஆரம்பித்தாயோ அப்போதே உன் மனதில் நிறைந்து விட்டேன். என் மனதில் நீ இருக்கிறாய். என் செல்ல பிள்ளை, தங்க பிள்ளையே, இனி உனக்கு வரும் துன்பங்கள் எல்லாம் அதை நான் தகர்த்து விடுவேன். உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். கஷ்டங்களே வாழ்க்கையாக இருக்கிறதே என்று உன் மனதை போட்டு குழம்பிக் கொள்ளாதே. மனதளவில் சோர்ந்து விடாதே. மறுபடியும் நான் சொல்கிறேன், உனக்கு நல்லதை செய்து தராமல் நான் எங்கு சென்று விடுவேன்? நான் உன் நிழலாக உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். தங்கமே, என்னை நம்பியிரு. உனக்கு அத்தனையும் நான் செய்து தருவேன்.
உன் பிரச்சனைகளை கஷ்டங்களை கண்டு சோர்ந்து விடாதே. ஒரே இடத்தில் உட்கார்ந்து விடாதே. பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும். அதை சமாளித்து எதிர்கொள்ளும் போதுதான் உனக்கு இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் உன்னை கண்டு பயந்து ஓடிவிடும். தங்கமே, பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை எப்படி சமாளிப்பது, எப்படி சரி செய்வது, இதை மட்டும்தான் உன் மனதில் யோசிக்க வேண்டும். பயப்படக்கூடாது தங்கமே. உன் வாராகி அம்மா நான் இருக்கிறேன். கவலைப்படாமல் இரு. அத்தனை சுமைகளை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு மகிழ்ச்சியாக இருக்கப்பார். உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பது என்னுடைய பொறுப்பு. உன் சொந்தங்கள் எல்லாம் உன் வசதியை பார்த்து ஆச்சரியப்பட போகிறார்கள் தங்கமே. அதே போல நீ உன் கடமைகளையும் உன் முயற்சியை செய்து கொண்டு இரு. கைகள் தட்டினால்தான் ஓசை வரும். இரண்டு கைகளில் தட்டினால் ஓசை வரும். கைகளை தட்டாமல் இருந்தால் ஓசை வராது. அதேபோல்தான் உன் முயற்சியை உன் கடமையை செய். அதற்கான பலனை நான் உனக்கு தருவேன் தங்கமே. யார் யாராவது உனக்கு உதவி செய்தால் நீ நன்றி உணர்வோடு இருக்க வேணும். நன்றி என்று சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் உன் வாராகி அம்மனை நினைத்து கொண்டு இன்றைய பொழுது எல்லாம் நல்லதாக நடக்க வேண்டும், அமைய வேண்டும் என்று நினை தங்கமே. கடந்த காலத்தை பற்றி யோசிக்காதே, நினைத்து பார்க்காதே. காலை எழுந்தவுடன் என்னடா வாழ்க்கை இது என்று காலை கண் விழிக்கும் போதே இது போல் சொல்லாதே தங்கமே. இன்றைய பொழுது நன்றாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் நினை தங்கமே. எல்லா நாளும் உனக்கு நல்லபடியாக அமையும்படி உன் வாராகி அம்மா நான் பார்த்து கொள்வேன். உன் எதிர்காலத்தை நான் நல்லபடியாக இருக்கும்படி நீ சந்தோஷமாக வாழ அத்தனையும் செய்துவிட்டேன். கஷ்டங்களும் துன்பங்களும் அதை நீ எப்படி எதிர்கொண்டு மன தைரியத்துடன் அதை கடந்து வந்தால் மட்டுமே இந்த கஷ்டத்திலிருந்து நீ மீண்டு வர முடியும் தங்கமே. நீ புண்ணியம் செய்ததால் தான் உன் வாராகி அம்மாவை நீ நினைத்து பார்க்கிறாய், என்னை வழிபடுகிறாய். இனி எல்லாமே நல்லதாக உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும். நம்பிக்கையும் உன் பொறுமையும் என்றும் விட்டுவிடாதே. இதை நீ இழந்து விடாதே. பிறகு உன் நிம்மதியை நீ இழப்பாய். பொறுமை, நம்பிக்கை இது தேவை தங்கமே. நாளை பொழுது உனக்கு எல்லாமே நல்லதாகத்தான் இருக்கும், நல்லதாக நடக்கும். நான் சொன்னது போல நீ அத்தனையும் நீ கடைபிடி. நான் உனக்கு தருவேன் என்று சொல்லிவிட்டேன். நீ நினைத்தது எல்லாம், என்னிடம் கேட்டது எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நம்பிக்கையுடன் இரு, எல்லாம் நல்லதாக நடக்கும். உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன்? அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள். வாழ்க வளமுடன்.